안반에 도에 마그레나 마리아 아래에 비쳤는데 보였나 벌리 도에 마그레나 마리아 아래에 처리했다 குடும்பங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஆயராக ஒரு சில அறிவிப்புகளை இதன் மூலமாக வெளியிடுகிறேன். ஆராதனை தொடர்பாக இந்த அறிவிப்புகளை பின்பற்றும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி, அதை தொடர்ந்து வருகின்ற வெள்ளிக்கிழமையிலிருந்து வெள்ளி 27ஆம் தேதி, அதனை தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி, அதனை தொடர்ந்து வருகின்ற மாதத்தின் முதல் நாளான ஏப்ரல் 1ஆம் தேதி, இதுவரையிலே நமது திருச்சபையிலே ஏற்கனவே உள்ள ஒழுங்கின்படி ஆராதனைகள் நடைபெறாது என்று ஆயராக அறிவிக்கிறேன். ஆனால் ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். விரும்புபவர்கள் அந்த ஆராதனை நேரத்திலே ஆலயத்துக்கு வந்து நீங்கள் தனித்து ஜெபித்து செல்லலாம். ஆராதனை அந்த நாட்களிலே நடைபெறாது, ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் என்பதை அறிவிக்கிறேன். இரண்டாவது, வருகின்ற அடுத்த அறிவிப்பு வரையிலே நமது திருச்சபையைச் சேர்ந்த ஐக்கிய சங்கங்கள், ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிபர் ஐக்கிய சங்கம், ஞாயிறு பள்ளி, கிராம ஊழியம், இவை அனைத்தும் தற்காலிகமாக அடுத்த அறிவிப்பு வரையிலே ஒத்திவைக்கப்படுகிறது என்பதையும் ஆயராக உங்களுக்கு அறிவிக்கிறேன். எனவே தயவுசெய்து இதனை காண்கின்ற அனைவரும் இந்த குறிப்பின்படி நீங்கள் ஆராதனையை தவிர்த்து உங்கள் இல்லங்களிலே அந்த ஆராதனை நேரத்திலே உங்கள் இல்லங்களிலே கூடி ஜெபிக்கவும். கொரோனா வைரஸினால் உலகத்திலே எல்லா நாடுகளும் இப்பொழுது பாதிக்கப்பட்டு வருகிறது. அதிலே ஒன்று இப்பொழுது இந்திய தேசத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்திய தேசத்திலே உள்ள பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள், ஒன்று மரியாத மக்கள் எல்லாம், அப்பாவி மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். கடவுள் நமது தேசத்தையும் நமது மக்களையும் காப்பாற்றும்படியாக இந்த ஆராதனை நேரங்களிலே உங்கள் வீடுகளை நீங்கள் ஜெப வேளையாக மாற்றி வீடுகளிலேயே நீங்கள் ஆராதனை செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த குறிப்புகளை பின்பற்றி நமது நாட்டின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் நமக்கு கொடுத்திருக்கிற உத்தரவை மீறாதபடி இந்த கொரோனா வைரஸின் பாதிப்பை நாம் மற்றவருக்கு எடுத்துச் செல்லாதபடிக்கு வீட்டிலே தனித்திருந்து ஜபம் செய்வோம். இறைவனுடைய அருளையும் ஆசையையும் வாழ்வையும் நாமும் நமது சமுதாயமும் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக, அனைவருக்கும் விடுதலையும் சுகத்தையும் தருவாராக. நன்றி.